வணக்கம் வக்கீல் ஐயா. வணக்கம். உங்க ஆபீஸ்ல பாக்க போனேன். இல்ல, நாங்க வீட்டுல இருக்கா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். பீஸ் கொண்டு வந்திருக்கியா? இருந்தாங்க ஐயா. என்ன கேஸ்? ராத்திரில பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தேன், அவன் என் மேல கேஸ் போட்டாங்க. புருஷன் முத்தம் கொடுத்தா பொண்டாட்டி கேஸ் போடுவாள? ஏன், உன் பொண்டாட்டி அவ்வளவு மோசமா? நான் முத்தம் கொடுத்தது என் பொண்டாட்டிக்கு இல்லீங்க, எதிர் வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்கு. அப்போ விவகாரம் தான். அந்த பொண்ணு 10 வருஷமா பல்லே தேக்கலன்னு சொல்லி கேஸ உடைச்சிருவோம். நீ கவலைப்படாத போய, அந்த சம்சாரத்தை நான் பாத்துக்கிறேன். போ. சரிங்க. ஓகே. உனக்கு என்ன வேணும்? நீ போட்டிருக்கிற கோட்டு வேணும். அப்ப என்ன அறிவு கட்ட முண்டோ? இந்த வீட்டுல வக்கீலுக்கு படிச்சவனா நீ? ஒரு ஞான சூன்யம். என் கோட்டை மாட்டிக்கிட்டு கேலத்தனமாவா சம்பாதிக்கிற? சும்மா இருங்க. என் பிள்ளை ஏன் திட்டுறீங்க? அவனாவது 10 நிமிஷத்துல 500 ரூபாய் சம்பாதிச்சிருக்கான், உங்களுக்கு அதுக்கு துப்புல்ல. பாவம் என் பிள்ளை. இவனாடி பாவம், பூக்கடை பக்கமே சுத்திக்கிட்டு இருக்கான், ஒரு பொண்ண விடுறது இல்ல. இவனை இப்படியே விட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ரோட்ல போகும்போது எந்தெந்த குழந்தைங்க என்ன பார்த்து தாத்தா தாத்தான்னு கூப்பிட போகுதோ? அப்பா, மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம். நான் கூட தான் இந்த கோயிலுக்கு போனேன், ஒரு சின்ன குழந்தை என்ன பார்த்து அண்ணான்னு சொல்லிச்சு. நான் உன்ன தப்பா நினைச்சேன். இத்தனைக்கும் அந்த குழந்தை ஓன் ஜாட. அம்மா விஜாரி. அப்படியா? நான் கேக்குறேன், உண்மை சொல்லுங்க. சொல்லுங்க, கேக்குறேன். என்னடா தங்கமணி, ரொம்ப பசிக்குது, என்னடா பண்ண? பேசாம சாப்பிடு. கரெக்ட். அப்ப நீ எனக்கு சாப்பாடு வைக்கிற? விளையாடுறியா? என்கிட்ட 5 ரூபாய் தான் இருக்கு. 5 ரூபாய் இருக்குல்ல, ஆளுக்கு பாதி பாதி சாப்பிடலாம். முழு சாப்பாடே சாப்பிடுவோம். இத்தனை பணம் இல்ல, ஆனா மூளை இருக்க. அங்க பார். என்ன சார் சாப்பிடுறீங்க? சாப்பாடு இருக்கா? முழு சாப்பாடு, அளவு சாப்பாடா? அளவுக்கும் முழுசுக்கும் என்ன வித்தியாசம்? அளவு சாப்பாடுனா ஒரு தடவை தான் சாதம் போடுவோம், முழு சாப்பாடுனா எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். முழு சாப்பாடே கொண்டு சார். உங்களுக்கு? எனக்கு அவன் இன்னைக்கு விரதம். இலைய எடுத்துட்டு போயிடுங்க, இல்லன்னா இலைய தின்னுடுவான். டேய், சாப்பாடு சொல்லிட்டு விரதம் என்ன கைட்டு விட பாக்குறியா? பொறுத்து இருந்து பார். நீ சாப்பிடுறதையா? இல்லடா, சப்ளை ஏதோ வரவா. நீ இருடா, எல்லாம் உனக்கு தான். இடியா பாத்தி கட்டிடுறேன். சார் வர. வரேன் சார். டேய் 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 டேய், என்ன குடுற? இருடா போட்டோம். ஆரம்பிச்சியா? சாப்பிடு சாப்பிடு. கையை உள்ள போடு. நீங்க சாம்பார் போடியா? என்ன சார் சாம்பார், அவ்வளவு நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடுறீங்க, அவர் சொல்றாரு. அவன் வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிருவான், மோப்ப சக்தி அதிகம். நீங்க இருமுறீங்க, அவர் தண்ணி குடிக்கிறாரு, அவ்வளவு நட்பு. நான் சாப்பிடுறேன், கடைசியில அவன் கை கழுவான். சாம்பார் ஊத்தியா? அப்படி கூட்டுப்புறையில இருந்தாங்க, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு முதுவா வாயா. நான் சாப்பிடுறேன்டா. கிஞ்சிட போது மறுபடியும் இருக்கணும். என்ன அந்த பையன் அடிக்கடி அந்த டேபிளுக்கே போய்கிட்டு இருக்கான்? என்ன அந்த டேபிளே பாத்து நிக்கிற? முழு சாப்பாடு சார் பேய் தீனி தின்றான். நான் என்ன பண்றது? சாப்பாடு ரொம்ப சுமார். இந்த சாப்பாடு எந்த போட்டு போடுறீங்க? நாளைக்கு வரோம். வாங்க வாங்க. கொஞ்சம் சோம்பு வைக்க கூடாது. என்ன ஏ பையா, நீ இது மாதிரி எக்கு தப்பா மாட்டிட்டு உதவ வாங்குவேன் எனக்கு பட்சி சொல்லிச்சு. அதான் நான் பஸ்டி போக்கு வந்தேன். நீ வருவேன் நல்லா தெரியும். ஆமா, இது மாதிரி எத்தனை நாளைக்கு ஊரே ஏமாத்திட்டு இருக்க போற? ஆமா, நீ ரொம்ப யோகியம். நீ மட்டும் உங்க அப்பனே ஏமாத்தலையா? சரி விடு, வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற லட்சியம் வேணும்டா. என் ஃப்ரெண்டு காண்டிபுன்னு ஒரு பையன் மெட்ராஸ் வரும்போது கையில சின்ன பொட்டியோட வந்தான். இன்னைக்கு என்னடானா, அவனுக்கும் சொந்தமா 6 பங்களா 4 கார் 3 சம்சாரம் இருக்கு. அது எப்படி வரும்போதே பொட்டியில 50 லட்சம் எடுத்துட்டு வந்தான். நானும் ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கேன், அவளோட அப்பா பெரிய புண்ணாக்கு வியாபாரி. புண்ணாக்கு வியாபாரியா? அப்ப உனக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்ல. டேய் விளையாடறா. அந்த பொண்ணு என் மேல உயிரே வச்சிருக்கான், அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவளோட சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துடும். அப்புறம் ஏண்டா
அந்த பொண்ணுக்கு ஏதோ மூல கோளற. ஏண்டா? இல்ல உன்ன காது கேளு எப்படி சொன்னா? லட்சுமி லட்சுமி ஐயோ ஐயோ போடு போடு போடு. என்ன கனவுல ஏதாவது நகை நட்டு காணாம போச்சா? நகை காணாம போனா கூட கண்டுபிடிச்சிடலாமே. நட்டு காணாம போனா கண்டுபிடிக்க முடியாதுங்கறியா? நட்டு கலட்ட மாதிரி பேசுறீங்களே. நான் ஏற்கனவே கலண்டு போச்சு. என்ன விஷயம்? என் கனவுல நீங்க நாலஞ்சு பொண்ணுங்களோட ஆடி பாடுறீங்க. பாடுனா என்ன பாட்டு? ஏதோ கிராமத்து பாட்டு. அப்படியே பாடி இருந்தாலும் கிராமத்து பாட்டா பாடி இருப்பேன். இங்கிலீஷ் பாட்டு. வேண்டவே வேண்டாம். அப்ப கிராமத்திலே ஆடுவோம் ஜாலி. டன் டடன் டடோ. கால உடைச்சிரோம் உடைச்சு. ஆமா யார் நீங்க? தள்ளியா தள்ளிட்டா? ஹலோ ஹலோ இப்ப சொல்லு யார் நீ? வாட்ச்மேன் இல்ல? உனக்கு என்ன மேன் வேணும்? வாட்ச்மேன் தான் வேணும். வாட்ச்மேன் எல்லாம் இங்க விக்கிறது இல்ல, வெளியே போ. வாட்ச்மேன் அந்த ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தான்னு பார்த்தேன். இல்லங்கற பணம் சார், நான் தான் சார் வாட்ச்மேன் கண்ணாயிரம். நீயா? சந்தேகப்படாதீங்க, நம்புங்க. சத்தியமா சொல்றேன், நான் தான் வாட்ச்மேன் கண்ணாயிரம். உங்களுக்கு ஆர்லிக் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா, போன்விட்டா போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? யோசிக்காதீங்க, எங்க முதலாளிக்காக வாங்கி வச்சது, அதை உங்களுக்காக கலந்து எடுத்துட்டு வரேன்னு. நான் ஹார்லிக் சாப்பிட வரலையா? தெரியும், எனக்கு பணம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. உனக்கு பணம் வேணும்னா நான் சிவகங்கை கோபிகிருஷ்ணனோட பையனை இங்க தங்கி நடிக்க நீ ஒத்துழைக்கணும். கோபிகிருஷ்ணா பையனாவ? என்ன விளையாடுறியா? எங்க பாஸ் இந்த விஷயம் தெரிஞ்சது என்ன கண்டகண்டமா வெட்டிடுவாரு. எனக்கு காசு முக்கியம் இல்ல, பாஸ் தான் முக்கியம். இடத்த காலி பண்ணிய நீ. காசா பாசா காசா பாசா காசா பாசா காசுதான். இந்த பணத்துக்கு கோபிகிருஷ்ணா பையனா என்ன? கோபிகிருஷ்ணாவாகவே நடிக்கலாம். நீங்க கால் மேல கால் போட்டு ஆட்டிக்கிட்டு உட்காந்துருங்க, நான் ஆட்டுக்கால் சூப்போட வர்றேன். தெம்பாருங்க ராஜா. ராஜாதி ராஜனுக்கும் ராஜா. காவேரி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க. போய் குடிக்க, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இரு தொட்டுக்கிறேன். கொண்டு வரேங்க. அது எப்படி நீங்க அந்த பொண்ணை தட்டலாம்? வேணும்னா ஒண்ணு ஒரு தட்டு தட்டிக்கிறேன். எப்பவுமே சந்தேகமாவே நினைக்கிறிய. அந்த தட்டு பாசத்தட்டு. அது என்ன பாசத்தட்டு? எவருக்கு ஒரு தட்டுன்னு? இந்த வயசுக்கு மேல ஊர்ல ஒரு பொண்ணை பாக்கி விடுறது இல்ல. வேணும்னா பட்டணத்துக்கு போயிருவோம். பட்டணத்துக்கா? வேண்டவே வேண்டாம். நான் வேணும்னா நீ வேண்டாம்ப, நான் வேண்டாம்னா நீ வேணும்ப. ஐயா தண்ணி. பரவாயில்லையே, கேட்ட உடனே காவேரி தண்ணி கிடைச்சிருச்சு. கேட்க வேண்டியவங்க கேட்டா காவேரி தண்ணி கிடைக்கும். இதுக்கு முன்னால இருந்தவங்க குடிச்சிருக்கவே முடியாது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. எதுக்கு? 3 மாசம் முழுகாம இருக்கு. 3 மாசம் முழுகாம இருக்கியா? எல்லாம் ஐயா தயவுலதான். என்னது? எல்லாம் நம்ம ஏற்பாடுதான். என்னமோ சொன்ன, என்ன பாத்து கையால் ஆகாதவன் கையால் ஆகாதவன் பாத்தியா? இப்ப வேலைக்காரிக்கே 3 மந்த்ஸ். யோ, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த வயசுக்கு மேல வேலைக்கார போனா 3 மாசம் முழுக்க வாங்கிருப்பா? ஐயோ, நீ நினைக்கிறதே தப்பு. இந்த வேலைக்காரியும் அவ புருஷனும் புரிஞ்சிருந்தாங்க. நான் தான் போய் ரெண்டு பேர்த்தையும் ஒத்துமையா இருக்க சொல்லி குடும்ப நடத்த சொன்னேன். இப்ப புருஷனுக்கு 3 மாசம். புருஷனால இவளுக்கு 3 மாசம். நான் தெரியாம சந்தேகப்பட்டுட்டேங்க. சந்தேகம் தீராத வியாதி. அதெல்லாம் விட்டுன்னு என்ன, பட்டணத்துக்கு போவோமா? அதெல்லாம் வேண்டாம். உன்னை திருத்தவே முடியாத காவேரி. இல்ல இல்ல, சும்மா கூப்பிட்டேன். அப்புறம் வந்து பேசிக்கிறேன். அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? பாத்தடே, மெட்டியை உரி விட போறான். இந்தா. என்னடா விடுதலை பத்திரமா? குடும்பத்துல இருந்து ஒரு சனி விட்டது. தங்கமணி எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கேன், வந்து சேர். நிறைய பணம் செலவா இருக்குமே. என்ன 1 லட்சம் ரூபாய்? உனக்கு கேக்குற அவ்வளவு பணம்? சட்ட சம்பந்தமான ஒரு ஆள் கிட்ட அழிச்சிட்டேன். சட்ட சம்பந்தம்னா ஜட்ஜா இல்ல வக்கீலா? வக்கீல். அவர் பேரு சிவராமகிருஷ்ணன், BABL செகண்ட் அட்டெம்ப்ட். உங்கிட்ட மாட்டிக்கிட்டானா செத்தாவன்? சிவராமகிருஷ்ணன் BABL செகண்ட். டேய், அது நான் இல்ல. அப்ப எங்கிட்ட பணம் தருங்க? அடே, உன்ன புள்ளேன கூட பார்க்காம போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போ. சும்மா இருங்க, பிசினஸ் பண்ண தான பணம் எடுத்துக்க. நீ கோபிகிருஷ்ணா கிட்ட அடிச்ச, நான் உங்கிட்ட அடிச்சேன். இந்த அசிங்க ஹைகோர்ட் வரைக்கும் போணுமா? ஐயோ மடிக்கிட்டானே. ஏண்டா இந்த 1 லட்சம் ரூபாய் எப்படா எனக்கு திருப்பி கொடுக்க போற? ஒரு கேசட் வாடகை 10 ரூபா, உனக்காக 8 ரூபாய்க்கு தரேன். அப்பப்ப படம் பார்த்து கழிச்சுக்க. அம்மா வரட்டுமா? வரேன். அப்ப ஆயுசு பூரா கழிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமாமா? எந்திரிங்க, மகர ஆசையா இருமா? மாப்பிள்ளையோட அப்பா வந்ததும் இந்த வீட்லயே கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவான். இந்த வீட்லயா? இருந்தாலும் உனக்கு ரொம்ப பேராசையா, நடத்த விட்டுருவாரா? டேய் என்னடா சொல்ற? அது ஒண்ணு இல்ல மாமா, உங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிட்டா இந்த வீட்டுல அவளை வாழ்க்கை நடத்த விட்டுருவாரான்னு கேக்குறா. மாமா சம்மதிச்சுட்டு வரல? நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, இல்ல மாப்பிள்ள பாத்துக்குவாரு. அப்ப வரட்டுமா மாமா? சரிங்க மாமா, சரிங்க. ஒன் மினிட், ஸ்மைல் ப்ளீஸ். என்னது விசியா? தப்பா நினைக்காதீங்க, குஷிதான். சௌக்கியமா? சௌக்கியம் தான், இப்படி வச்சுக்கோங்க. தப்பா நினைக்காதீங்க, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்களேன்னு சொன்னேன், உட்காருங்க. என்ன அவளை மட்டும் உட்கார சொல்றீங்க? நம்ம சோபா வாச்சேன்னு உட்கார சொன்னேன். காபி சாப்பிடுறீங்களா? என்ன எல்லாம் அவளையே கேக்குறீங்க? நம்ம பொண்டாட்டி ஆச்சேன்னு சொன்னேன். எது? நம்ம பொண்டாட்டியா? அம்மா அம்மா, யார கூப்பிடுறீங்க? நம்ம பொண்டாட்டியே தான், வச்சுக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கணக்கெல்லாம் கொண்டு வந்தீங்களா? ஓ, இதோ இருக்கேன். லாபம் எப்படி? எக்கச்சக்கம். இடையில நான் ஒருத்தன் இருக்கேங்கறதையே மறந்துட்டீங்களா? இருக்கீங்களா? என்ன விட்டு விட்டு கதவை போட்டுட்டா போயிருவாங்க. சும்மா ஏன் பேசிட்டே இருக்கீங்க? ஐயா கிட்ட கணக்கு காமிங்க. ஏன் அம்மா கிட்ட காட்டக்கூடாதா? அதுவும் சரிதான், என்கிட்டயே காட்டுங்க. ஏன் என்கிட்ட காட்டக்கூடாதா? ஏன் என்கிட்ட காட்டக்கூடாதா? என்கிட்ட காட்டக்கூடாது. அம்மா கிட்ட தான் காட்டுவேன். என்கிட்ட தான் காட்டணும். எது எப்படியோ இந்த அஞ்சு நிமிஷத்துல இடம் மாறிடுவோம் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது அதாவது கிராமத்தை விட்டு இடம் மாறி நீங்க பட்டணம் வந்துட்டீங்கன்னா மொத்த கணக்கே அவங்களுக்கு அங்கேயே காமிச்சிருவேன். பட்டணத்துக்கு வரீங்களா? இவ வேணும்னா வேண்டாம் பா, வேண்டாம்னா வேணும் பா. அதனால நம்ம வேண்டாம்னே சொல்லி வைப்போம். பட்டணத்துக்குலாம் வேண்டாம். ஐயா நீங்க பட்டணத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்க பையனும் பொண்ணும் பாம்பேல படிக்கிறாங்க, அடிக்கடி அவங்கள பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். நாம ரெண்டு பேரும் இணைஞ்சிடலாம். இத நீ யாருகிட்ட சொன்ன? அம்மா அப்பா தான் சொன்னேன். ரெண்டு பொம்பளைங்களும் இணைய போறீங்களா? ஏற்கனவே ஒரு ஆளை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. யார சொல்றீங்க? உன் தம்பியத்தான் மறந்துட்டியா? வக்கீலையா, நாங்க கண்டிப்பா பட்டணம் வர்றோம். முதலாளி, ராஜாக்கள் தலையில வச்சிருக்கத நீங்க வச்சிருக்கீங்களா? நீ சொன்னாலும் சொன்னாட்டாலும் நான் ராசா தாண்டா. இது என்ன தாலி? நீ புதுசா வந்தவன்டா, உனக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது? வெளியில இருந்து ஐட்டங்களை தள்ளிட்டு வராங்கன்னு வச்சுக்கோ, அவங்கள போலீஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் இந்த டெம்பரரி தாலி. இந்த தாலிய பார்ட்டி கையில கொடுத்து கட்ட சொல்லிடுறது. பார்ட்டியை தேடி போலீஸ் வருதுன்னு வச்சுக்க, ஓஹோ புருஷ முட்டாடின்னு நினைச்சிட்டு போயிடுவாக்க. ரூம் இருக்கா? ரூம்பா? ரூமியா? ரூம்டா கபுடா. கெச்சியா துப்புற? கோபப்படாதீங்க, சிங்கிளா டபுளான்னு கேக்குறேன். எனக்கு போடியா? ஐயோ, குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிருவோம் போல இருக்க. அம்மாவுக்கு போட்டா ஒரு தகுதி இருக்குமே பார்த்தேன். இதுக்குதான் மிருகத்தை எல்லாம் வேலைக்கு வச்சுக்க கூடாதுங்கிறது. தள்ளுங்க. அம்மாவுக்கு போடு. அம்மாவுக்கு போட்டானா எனக்கு போட்டானா? எல்லாமே ஒண்ணுதான் ஐயா. போட விட மாட்டேங்கிறிய. நீங்க மாலை போடுங்க, போடுங்க. பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு வா. பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு போயா? வழிய விடு, இந்த வழி இல்ல. நீங்க எப்படி போங்க? எங்களுக்கு தெரியும் உங்க வேலையை பாருங்க. போயா? பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் நினைத்தேன் என்று சுமார் சாணி தட்டுற மாதிரி தப்பு தப்பா தாளம் போட்டுக்கிட்டு. எனக்கா தாளம் போட தரலன்னு சொன்னீங்க? என் தாளத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பாட தரலன்னு சொல்லுங்க. உனக்கு ரொம்ப கொழுப்பு தாண்டா. ஆமா, ஏன் சொல்ல மாட்டியா? அம்மா அங்க பாருங்க. யார அதை நடுவீட்டுக்குள்ள வாந்தி எடுக்கிறதே? ஹலோ டார்லிங். டார்லிங், யார் யா நீ? ஹவ் ஆர் யூ? கை அடியா? நான் இருக்கும்போது கை வைக்கிறதுக்கு நீ யார் யா? நான் யார? சிவகங்கை கோபி கிருஷ்ணா. யுவர் ஹஸ்பண்ட்?
என்னங்க இது பெட்ஷீட் எல்லாம் கட்டையா போட்டுட்டு வந்திருக்கீங்க? பெட்ஷீட்ல படுத்துக்கும் போது அப்படியே போட்டி தச்சுதாங்க. நீ வேற மாடர்ன் ஸ்டைல் வெஸ்டர்ன் ஸ்டைல் நீ என்ன பண்ற? சேலையெல்லாம் அவுத்து போட்டுட்டு முதலாளி மாடர்ன் ஸ்டைல வர சொன்ன அப்படியே வர சொன்ன. நாங்கெல்லாம் எப்படி சர்வர்கள் இதே ட்ரெஸ் தான். ஐயோ போகும்போது நல்லா தானே போனீங்க, இப்ப மாறி மங்கையில கூடு ஊத்தும் போது ஆடுற மாதிரி ஆடுறீங்களே, என்னாச்சுங்க உங்களுக்கு? முருகா முருகா என்று அழைக்க வா முத்து குமராய. இனிமே அந்த பாட்டெல்லாம் அப்படி பாடக்கூடாது, வெஸ்டர்ன் ஸ்டைல தான் பாடணும். முருகா என்று முத்துக்குமரா 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 என்று கடவுளே போற போக்க பார்த்தா முருகனுக்கே பேண்ட் சட்டி மாட்டி விட்டுருக்கு போட்டுருக்க. இனிமே முருகன் கையில வேலை இருக்க கூடாது, யாராவது திருடிட்டு போயிருவாங்க, அதனால முருகன் கையில துப்பாக்கி தான் இருக்கணும். யாராவது வந்தா டிஷும் போய் போவோம் தரம் போக்க. இந்த பையன் இங்க எதுக்கு வந்தா? யாருக்கு டாடா காமிச்சு விட்டுருக்கான்? அடி பாவி கை மாறிட்டியா? இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. இவருக்கு இங்க வந்து வழிஞ்சிருந்துட்டு போறா. இந்த நேரம் பார்த்து இந்த கண்ணாடி போட்டிருக்கேன், நம்பரே தெரிய மாட்டேங்குது. நேற்றுக்கு பிடிச்ச அந்த கண்ணாடி போட்டுட்டு நம்ம வீடு இன்னொரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். என்னங்க நீங்க இங்க இருங்க, நான் அந்த ரேடியோ கடைக்கு போயிட்டு வரேன். ஓகே ரவி படுத்தது. சார் 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 என்னம்மா? எங்க அம்மா வராங்க. யார் அத்தையா? எங்க அம்மா. சார் நான் வேலை பார்க்கற விஷயம் உங்களுக்கு தெரியாது, தயவு பண்ணி சொல்லிடாதீங்க. சத்தியமா நான் உன்ன காட்டி கொடுக்க மாட்டேன். நீ வேணா எங்க ஒழிஞ்சுக்க. இங்கயா? எங்க வேணா ஒழிஞ்சுக்க. அடடே வா வா. என்ன திடீர்னு? தம்பி ரெக்கார்ட் பிளேயர் ஒன்னு கொடுத்திருந்தேன், ரிப்பேர் பாத்துட்டீங்களா? அது கொஞ்சம் மேஜர் ப்ராப்ளம், சுந்தராஜ் கிட்ட சொல்லிருக்கேன், பாத்து கொடுத்துருவாரு. பழசு சரியில்லைன்னா புதுசா கொண்டாந்துருங்க. கடைக்கு புது மாடல் ரெக்கார்ட் பிளேயர் ஒன்னு வந்திருக்கு. புது ரெக்கார்ட் பிளேயரா? நான் பாக்குறேன். வேணா, அது இப்பதான் கடைக்கு வந்திருக்கு, நான் ஒழிச்சு வச்சிருக்கேன். நான் பார்த்த உடனே அது நல்லா இருந்தா நானே கொண்டு வந்து கொண்டாந்துருங்க. சாப்பி சாப்பிடுங்களா? வேண்டாம் தம்பி. நல்ல வேலை கேட்டா கூட பையன் இல்ல, குறும்புக்கார பையன். பையனா? பாட்டியே லக்ஷ்மி லக்ஷ்மி நான் இங்க இருக்கேன். ஓ இங்க இருக்கியா? எங்க அம்மா போயிட்டாங்களா? உடனே போயிட்டாங்க. அப்பா நான் அவசரமா வீட்டுக்கு போனோம். ஏ எனக்கு இதுக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. நேத்தே சொல்லிருந்தா? சொல்லிருந்தா? கொடியெல்லாம் அரக்கம்பத்துல பறக்க விட்டுருப்பேன், கடைக்கு லீவ் விட்டுருப்பேன். நீங்க இப்படி ஏதாச்சும் செய்வீங்கன்னு தெரிஞ்சதா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல. நீ இங்க இரு, நான் ஓடி போ, ஒரு மலர் வளையம் வாங்கிட்டு வந்து. மாலை நான் இன்னைக்கு ரொம்ப வளர்றேன். ஆமா இது வேற நேரம் தெரியாம. ஹலோ சார், முக்கியமான ஃபைல் பாத்துருக்காரு, அப்புறம் பேசுங்க. பையன் ரொம்ப விவரமா இருக்கான், அவனுக்கு அடுத்த மாசத்துல 100 ரூபா சம்பளம் அதிகமா தரணும். நோட்டி பாய். புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பெற்ற. என்னடா என்னாச்சு? தட்டு தடுமாறிடுச்சு. சின்னையா வீட்டுல இருக்காருல்ல? இருக்கிறார். எது இல்லையே, அவர் வெளியூர் போயிருக்கிறார், வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம் வரைக்கும் என்ன வேலை? எடுக்கிறது வைக்கிறது. அதென்னடா எடுக்கிறது வைக்கிறது? இது சிறுசேம்பில போட்டிருக்காருல்ல, அந்த பணத்தை எடுக்கிறது, அதை இரும்பெட்டில வைக்கிறது, அதை எடுத்து பேங்க்ல போடுறது. ஒரு வாரம் கழிச்சு வந்து பாக்குறேன், சொல்லி வை. அப்பா இங்கே இருந்தோம், இந்த குண்டை நசுக்கியே கொன்றுவான், என்ன பண்ணலாம்? கரெக்ட். முதலாளி முதலாளி போயிட்டாரு, முதலாளி போயிட்டாரு. நான் உயிரோட இருக்கேன், போயிட்டாருங்கிறிய? எங்க அப்பா போயிட்டாரு. எந்த ஊருக்கு போயிட்டாரு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு. அப்படியா? அவருக்கு வயசு ரொம்ப கம்மி. எவ்வளவு? 99. இன்னும் ஒரு வருஷம் இருந்திருந்தாருனா செஞ்சுரி போட்டிருந்தா. பெரிய கவாஸ்கரு. 1000 ரூபாய் கொடுங்க முதலாளி, அவர் முகத்தை போய் பாத்துட்டு வந்து. கவாஸ்கரையா? இல்ல எங்க அப்பா முகத்தை. 1000 ரூபாய் எதுக்குயா? எங்க குடும்பத்துல யாராவது செத்தாங்கன்னா நிக்க வச்சு புதைக்கிறதா வழக்கம், அந்த அளவுக்கு சிமெண்ட் செலவாகும். 1000 ரூபாய் இந்த அம்மா எப்ப வருவ? அவர் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். அது நீ ஒன்னும் அவசரம் இல்ல, அடைஞ்சதுக்கு அப்புறம் வா. நல்லா இருக்கணும். நீங்க போங்க. மாட்டேன். எதுக்கு மாட்டிக்கு போறீங்க? டாடா பாய் பாய்.
இங்க விழுந்துச்சு. கண்ணாடி போடாம வந்தது பெரிய தப்பா போச்சு. இன்னைக்கு வந்துட்டு வர விடக்கூடாது. என்னை விட்டு ஓடி போக முடியுமா இல்லை முடியுமா? நல்ல வேலை கிடைச்சிது, கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. நீயா? நான் வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாமே எதிர்பார்க்காம தானே கிடைக்குது. ஏத்து வேற நழுவிக்கிட்டே இருக்கு. நழுவியா? நழுவும். சரியான வியவஸ்தை கட்டாளு. ஊர் உலகத்துல எத்தனையோ பேருக்கு வேஸ்ட் நழுவி இருக்கு, அவங்க எல்லாம் வேஸ்ட கட்டாளா? என்ன புரியாம பேசுற? வலிக்குது. வெந்நீர் வெது வெதுன்னு போட்டு வையே. வாங்க, உலகா தூள தண்ணில கரைச்சு ஊத்துறேன். எல்லாம் அந்த குச்சினால வந்த பிரச்சனை. நீ எப்படி வந்த? இப்படிதான் வந்தேன். திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்சது கேள்விப்பட்டிருக்கேன். யானை பூந்தது இப்பதான் பாக்குறேன். லட்சுமி, லட்சுமி. அவ ஏன் பொண்டாட்டி? இருக்கட்டுமே, இப்ப அவங்களுக்கு எனக்கும் புது உறவு. என்ன மாத்திட்டாள? வாங்க, என்ன விஷயம்? உன் கூட குடும்பம் நடத்த வந்திருக்க. குடும்பம் நடத்தவா? பொண்ணும் தெரியாத பாப்பா நடிச்சாவும் போட்டாலும் தாப்பா. இது தாப்பாவா? இது பீப்பா. ஐயோ, நீங்க தப்பா நினைச்சீங்களே. அவங்கள நான் என் தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன். தங்கச்சியா? நல்ல வேலை என் புருஷன் பதவி நினைச்சிச்சு. உட்காருங்க. நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னா சொன்னா தானையா புரியும். இப்ப நான் உங்க சம்பந்தி ஆயிட்டேனே. சம்பந்தியா? ஒண்ணுமே புரியலையே. இதோ பாருங்க, என் பேரு புண்ணாக்கு வியாபாரி கோவிந்தசாமி. நீங்க இல்லாத போது உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுங்க. என்ன வளர்றீங்க? நான் ஒண்ணும் வளரல, உண்மையைத்தான் சொல்றேன். நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்க. பக்கத்து வீட்டுலதான் அஞ்சாறு பசங்க கல்யாணம் ஆகாம கன்னி பையனா இருக்காங்க. அங்க போய் பாருங்க. நீங்க தானே சிவங்க கோபிஷ்ணா? ஆமா, கரெக்ட் கரெக்ட். நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு, மோதிரமும் மாத்தியாச்சு, அவ்வளவு. ஏன் இப்ப உங்க பையன் பம்பாயில தானே இருக்காரு? கரெக்ட். அப்ப உடனடியா கல்யாணத்துக்கு ஏற்பா பண்ணுங்க. எங்க நிஜமாவே அவர் சொல்ற மாதிரி நம்ம பையன் நடந்திருப்பானா? நிச்சயமா நடந்திருக்காது. இந்த பாருங்க, என் பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அப்படியே தாண்டி இருந்தானு வச்சுக்கோங்க. மோதிரத்தை திருப்பி கொடுத்துறேன், வாங்கிக்கிறங்க. அந்த மோதிரம் என்ன, அஞ்சு பவுன் இருக்குமா? ஒரு பவுனா? ஓ, என்ன இழிச்ச வாங்கி நினைச்சியா? அப்படி நாங்க நினைக்கல, அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டா நாங்களா பொறுப்பு? எங்க பரம்பரையே வீர பரம்பரை. எங்க அப்பா கையில எப்பவும் கத்தி இருக்கும், கத்தியில ரத்தம் இருக்கும். மட்டன் ஸ்டால் வச்சிருந்தாரா? கிண்டலா? இந்த பாருங்க, கோவிச்சுக்காதீங்க. இன்னைக்கே என் பையனை விசாரிச்சு உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். அதுக்கப்புறம் நீங்க வாங்க. நல்ல முடிவா இருக்கட்டும். பேசாம நம்ம பையனை துபாய்க்கு அனுப்பிச்சிட வேண்டியதுதான். துபாய்க்கா? எதுக்கு? அங்கதான் திருடனா கைய வெட்டுவாங்க, பொய் சொன்னா நாக்க வெட்டுவாங்க. இவன் தான் ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கானே, எதை வெட்டுவாங்க? சொல்லிருவேன், ஆனா அதை சென்சார் வெட்டிடுவாங்க. ராத்திரிக்கு சொல்றேன். அடரே, நீங்களா? உள்ள வாங்க. லட்சுமியோட பிறந்த நாளைக்கு என்னோட சிறிய அன்பளிப்பு. கூப்பிராட்டி கூட மாமாவும் நான் உனக்கு மாமாவா? அதுக்கு எங்க கோவிச்சுக்கிறீங்க? அவருக்கு சின்ன வயசு, ஆசையா கூப்பிடுறாரு. இதுல என்ன தப்பு? நீங்க மாமானே கூப்பிடுங்க. வரேன் மாமா. இத பாருங்க, நாளைக்கு கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரேங்க, கவலையப்படாதீங்க. வரேன். வரேன் மாமா.